அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவோட 53rd மாநிலமாக மாறியிருக்க வேண்டிய கியூபாவை மீட்டெடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ தான். அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படின்னு சொன்ன உடனே அவரோட பேச்சு திறமை தான் ஃபஸ்ட் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். அந்த மாதிரி அவர் பேசின ஒரு நிகழ்வை வச்சு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பிரச்சனைனால 1953rd வருஷம் மோன்காடா தாக்குதல்னால 76 நாட்கள் வந்துட்டு தனிமை சிறையில் ஃபிடல் காஸ்ட்ரோ அடைக்கப்பட்டார். அதுக்கப்புறமேட்டு விசாரணைக்காக அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். அப்போ வந்துட்டு அவர் நீதிபதி பார்த்து கேட்ட ஒரு கேள்வியை பற்றி தான் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு குற்றவாளியை பிடிச்சி விசாரணை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களால் குற்றவாளியை கருதப்படும் அவன் எத்தனை காலம் வேலை இல்லாமல் இருந்தான் அப்படின்னு எனக்காவது கேட்டிருக்கீங்களா? உனக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குது, வாரத்தில் எத்தனை நாட்கள் உங்களோட குடும்பத்தினர் உணவு உண்பாங்க, எத்தனை நாள் பட்னியாக இருப்பாங்க அப்படிலாம் அவன்கிட்ட கேட்டிருக்கோமா? கிடையாது. அவனோட சூழ்நிலையை பற்றி விசாரணையே செய்யாமல் இதை பற்றி எதுவுமே நீங்கள் கேள்வி கேட்காம அவனை சிறையில் அடைச்சிடுறீங்க. ஆனால் கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடிப்பவர்கள் வந்துட்டு மக்களோட உரிமையை சுரண்டு போகலாம், ஒரு நாள் கூட நீங்கள் சிறையில் தள்ள மாட்டேங்கிறீங்க, இதுதான் உங்கள் சட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்டார். அதுக்கு இருக்கிற ஒரு கருமை தோட்டத்தில் 1926 வருஷம் ஆகஸ்ட் 14th ஏஞ்சல் காஸ்ட்ரோ மற்றும் லீனா தம்பதியினருக்கு இவர் மகனாக பிறந்திருக்காரு. இவரோட தந்தை ஏஞ்சல் காஸ்ட்ரோவில் வந்துட்டு பெரும் பண்ணையராகவே இருந்திருக்காரு. அதனால இவருக்கு சுகபோக வாழ்க்கையில ஒரு குறையுமே இருந்ததே இல்லை. இவர் இளைஞனாக இருந்த போதே அமெரிக்காவோட ஏகாபத்தியத்திலிருந்து கியூபா சுக்குண்டு கிடைப்பதை கண்டு இவருக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தமாகவே இருந்திருக்கு. என்னதான் ஃபிடல் வந்துட்டு சொல்லி செல்வமிக்க குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அமெரிக்கா கியூபா மக்களை அடிமையாக வைத்திருப்பதை கண்டு இவருக்கு எப்பயுமே கோபம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அமெரிக்கா வந்துட்டு எதிர்த்து போடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. ஹவனா பல்கலைக்கழகத்தில் ஃபிடல் படுத்துக்கொண்டிருக்கிற சமயம் ரெண்டு முக்கிய கட்சிகள் வந்துட்டு மாணவர்களுக்கிடையே இயங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒன்று வந்துட்டு கம்யூனிசம், இன்னொன்று வந்துட்டு ஆர்த்தடாக்ஸ். கியூபா வந்துட்டு மக்களின் விடுதலைக்காக கம்யூனிசம் தான் மிக சரியானது அப்படின்றத உணர்ந்து ஃபிடல் கம்யூனிஸ்ட் கட்சியோட தன்னை சேர்த்துக்கிட்டாரு. 1952 அமெரிக்காவோட கைப்பாவையான ஃபாடிஸ்டா அப்படின்றவர் கியூபாவோட ஆட்சியை பிடிச்சாரு. அதனால ஃபாடிஸ்டா வந்துட்டு ஒரு அமெரிக்க கைக்கூலி அப்படின்ற விஷயத்தையும் அவரோட உண்மை முகத்தை வந்துட்டு மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக இவர் வந்துட்டு குற்றம் சாட்டுகிறேன் அப்படின்ற ஒரு பத்திரிகையை தொடங்கியிருக்காரு. ஃபிடலும் ஃபிடலோட எண்ணம் முழுவதுமே அமெரிக்காவுக்கும் எதிராகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள கியூபா விட்டு அடியோடைய அடிச்சு துரத்த வேணும் அப்படின்றத மட்டும்தான் குறியாக இருந்திருக்காரு. இதனால ஃபிடலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பகைமை அதிகரித்து கொண்டுட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 1953rd வருஷம் மெஹன் காடா அப்படின்ற இராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்துறதுக்காக ஃபிடல் வந்துட்டு ஒரு முடிவு செஞ்சுருக்காரு. ஃபிடலும் மற்ற வீரர்களும் ஒரு வாகனத்தில் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு ஃபிடலோட வாகனம் பழுதானதுனால போராளிகள் எல்லாமே வீட்டில் அழுத்திடாமல் போயிட்டாங்க. இதனால அவங்களோட தாக்குதல் வந்துட்டு தோல்வியில் முடிஞ்சது. ஃபிடலும் வந்துட்டு இராணுவத்தில் மாட்டிக்கிட்டாரு. இதனால அவர் வந்துட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1955 ஆண்டு வந்துட்டு அவர் விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் அவர் வந்துட்டு சிறையில் அடைக்கப்பட்டதால் நீதிமன்ற விசாரணைக்கு போகிறப்ப அவர் வந்துட்டு விஷயம் சொன்னாரு. என்னன்னா, மிக வரலாறு என்னை விடுதலை செய்யும் அப்படின்ற ஒரு எழுதினாரு. அதுதான் பின்னாளில் வந்துட்டு த ஹிஸ்டரி வில் பி அப்சர்வ் மீ அப்படின்ற புத்தகமாக வெளிவந்துச்சு. இப்படி போராடிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு ஒரு பயனுமே கிடைக்காது, இனிமேல் வந்துட்டு பொருளா யுத்தமுறையை தான் கையாளணும் அப்படின்ற முடிவு போட்டார். யுத்தமுறையை கற்றுக் கொள்வதற்காக அவர் வந்து மெக்சிகோவுக்கு பயணம் செஞ்சார். அப்போ தான் அவர் எனது கால்கள் அநீதிகளை எதிர்க்க எல்லைகளை கடந்து பயணிக்கும் அப்படின்னு சொன்னால் மாவீரனான சேக்குவாரா போய் சந்திக்கிறாரு. கியூபாவோட பிரச்சனையாக இருந்த சோவும் நான் உங்களோட கியூபாவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாபெரும் சக்திகளும் இணைந்து கியூபாவுக்கு வர்றது தெரியாமல் அமெரிக்காவும் ஃபாஸ்டியாவும் கியூபா மேலே ஆதிக்க வெறியை நடத்திக்கிட்டே இருந்துச்சு. ஃபிடலும் சோவும் இணைந்து அடர்ந்த வனப்பகுதியான சியாரா மெஸ்ட்ரா காடுகளில் இளைஞர்களையும் விவசாயிகளையும் ஒன்று திரட்டி ஒரு கடுமையான போர் பயிற்சியை வழங்கியிருக்காங்க. 1956 கியூபா புரட்சியாளர்களான இவங்க எல்லாருமே தோற்கடிக்கப்பட்டாங்க. ஆனால் வந்துட்டு சோவும் ஃபிடலும் அப்புறம் காஸ்ட்ராவோட தம்பியான ராவல் காஸ்ட்ரா இன்னும் 12 வீரர்கள் மட்டும் தப்பிச்சிருக்காங்க. உருவாக்கினாங்க. அந்த படையில 1959 வருஷம் 9000 கொரில்லா யுத்த வீரர்கள் இருந்திருக்காங்க. இவங்க ஹவானா வழியா ஊடுருவி ஃபாஸ்டா ராணுவ படைகளோட யுத்தம் புரிஞ்ச போது இனி இவங்களோட சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்ற விஷயம் ஃபாடிஸ்டாக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவர் கியூபா விட்டு தப்பிச்சு ஓடிட்டாரு. இந்த யுத்தத்து மூலமா அமெரிக்காவோட காலனி வந்துட்டு கியூபாவில் இருந்தே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கியூபாவோட ஆட்சி அதிகாரத்துக்கு ஃபிடல் வந்துட்டு வந்தாரு. கியூபா விடுதலை பெற்றப்ப அந்த இதில் வந்துட்டு பெரும் பங்காற்றியவர் சோ அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்துட்டு மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. சிறந்த தலைவர் ஃபிடல் என்றால் மிகச்சிறந்த ஆட்சியாளர் சோ அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த பதவியேற்றவர்களுக்கு அமெரிக்காவில் தாங்கிக்கவே முடியல. இதனால ஃபிடலுக்கு அமெரிக்காவுக்கும் நேரடி மோதலை நடக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அதுதான் ஃபிடல் வெற்றிகரமாக முறியடிச்சார். இதனால ஏமாற்றத்தை சந்திக்க அமெரிக்கா ஃபிடல் எப்படியாவது தன் மக்கள் திட்டம் இருந்துச்சு. ஆனால்
முடிச்சு கியூபாவுக்கு சொந்தமான எல்லா வளங்களுமே கியூபா மக்களுக்கு மட்டும்தான் சொல்லும், வேறு யாருக்குமே அது கிடையாது அப்படின்றத வந்துட்டு ஃபிடல் அறிவிச்சாரு. இதனால வந்துட்டு கியூபா மீது அமெரிக்காவோட பொருட்கள் முடிச்சது. கியூபாவில் உற்பத்தி ஆகிற பொருட்கள் எதுவுமே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கியூபாலேயே தேங்கி நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுச்சு. அந்த நேரத்தில் கியூபாவுக்கு ரஷ்யா அரசு வந்துட்டு கை கொடுக்க தயாராச்சு. கியூபா பொருட்களை ரஷ்யாவில் இறக்குமதி செய்து சம்பாதிச்சது அந்த நாடு. இதனால் கோபத்தோட உச்சிக்கு சென்ற அமெரிக்கா அமெரிக்காவின் மத்திய உளவு தேர்வினரோட துணை கொண்டு ஃபிடலை வந்துட்டு கொலை பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துச்சு. ஒரு முறை ரெண்டு முறை இல்லை 650 அதிகமான முறை வந்துட்டு ஃபிடலை கொல்ல முயற்சிகள் செய்தது சிஐஏ. ஆனாலும் அவரை வந்துட்டு கொல்ல முடியலை. அவங்களால ஃபிடல் மேலே என்ன விதமான தாக்குதலாம் அமெரிக்கா நடத்திச்சுன்னு பார்த்தோம்னா, ரசாயன குண்டுகளை போடுறது, சூட்டில் விஷம் வளர்ந்தது, துப்பாக்கியில் சொல்றது, மேலான விஷம் வாய்ப்பு, விஷம் மாதிரி கொடுப்பது, அவர் சாப்பாட்டில் விஷம் கொடுப்பது இப்படின்னு சொல்லிட்டு 650 மேற்பட்ட முறை வந்துட்டு ஃபிடலை கொல்ல முயற்சி செய்தது. அந்த முயற்சி எல்லாத்துல இருந்துமே ஃபிடல் தப்பிச்சுக்கிட்டே இருந்தார். கொலை திட்டங்கள் ஒவ்வொரு முறையும் அவர் தப்பிச்சுட்டே இருக்கிறனால ஃபிடலை பற்றின தவறான கருத்துக்களை மக்களிடையே பரப்ப தொடங்கினாங்க. இதனால மக்களை அடிக்கடி மக்கள் முன்னாடி தோன்றி உரையாட வேண்டிய அவசியம் வந்துட்டு ஃபிடலுக்கு ஏற்பட்டது. அப்படியாவது அவரை கொள்ளலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கு அது மட்டும் இல்லாமல் அவரை கொண்டாதான் கியூபா மேலே தன்னோட ஆதிக்கத்தை செலுத்த முடியும் அப்படின்ற விஷயத்தினால அமெரிக்கா அதை தொடர்ந்து கைப்பட்டதே இருந்துச்சு. ஆனாலும் அவங்க செய்த எந்த சதி எல்லா சதியுமே தூள்தூளாக்கி ஃபிடல் வந்துட்டு அவங்க குழப்பங்களெல்லாம் முயற்சி வந்து தப்பிச்சுட்டு தான் இருக்கு. ஃபிடலோட இந்த வாக்கியம் இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே தலாஸ்டே இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னு சொன்னோம்னா, படுகொலை முயற்சியில் உயிரோடு இருப்பதற்கான ஒளிமை போடு நடத்தி இருந்தாங்கன்னா அதில் கண்டிப்பாக நானாக தங்கப்பதக்கம் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிடல் சொன்னார். இப்படி ஒவ்வொரு முறையும் அமெரிக்காவோட சதி செயலிருந்து தப்பிச்சு கியூபா மக்களோட நல்வாழ்க்கைக்காக வாழ்ந்தவர் தான் ஃபிடல். 1959 76 வரைக்கும் கியூபாவோட பிரதமராகவும் அதன் பின்னர் 1976 அதிபராகவும் இருந்திருக்காரு. ஃபிடல் வயது 30 காரணமாக அதிபர் பதவியை 2008 வந்துட்டு தன்னோட தம்பியான ரவுல் காஸ்ட்ரோ கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அவர் வந்துட்டு கியூபாவை பன்மடங்கு, அவர் ஆட்சி காலத்தில் வந்துட்டு கியூபா வந்துட்டு பன்மடங்கு பெருகுச்சுன்னே சொல்லலாம், அலட்சி வந்துட்டு பன்மடங்கு பெருகுச்சுன்னே சொல்லலாம். கியூபா மீது அமெரிக்கா விதித்த பெட்ரோல் பொருட்களுக்கான நெருக்கடியையும் அவர் சமாளித்த விதம், மக்கள் அதற்காக அவரை வந்துட்டு தயார்படுத்திய விதத்தையும், பண ஒழிப்பு புகழ் மோசடிகளை தேடி தேடி படிக்கலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லலாம். கியூபாவில் இருக்கிற அனைவருக்கும் இலவச கல்வி. 2010 யுனிக்ஸோ ஆய்வின் படி கியூபா படிப்பறிவு சதவீதம் வந்துட்டு 99.8. அங்கே வந்துட்டு தனியார் பள்ளிகளோ கல்லூரிகளோ எதுவுமே கிடையாது, அனுமதியும் அவங்க வழங்கலை. 6 முதல் 15 வயது வர உள்ளவங்களுக்கு இலவச கல்வி. நாடு முழுக்க மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான சீருடை. 12 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். வல்லரசு நாடு கூட இந்த இதெல்லாம் பண்ணியிருக்குமான்னு தெரியலை. கியூபாவோட தொழில்நுட்பத்துறை இந்த பணிபுரிபவர்களுக்கு 70% பேர் பெண்கள் இருந்தாங்க. ஆண்களுக்கு இணையான சம்பளம் பெண்களுக்குமே வழங்கப்பட்டிருக்கு. மருத்துவத்திலும் கியூபா படைத்த சாதனை வந்துட்டு ரொம்ப மகத்தானதுன்னு சொல்லலாம். தனியார் மருத்துவமனைகளை இல்லாத நாடு கியூபா. உலகில் மிக சிறந்த மருத்துவ சேவை வழங்கும் நாடுமே கியூபா தான் பிபிசி 2006 வந்துட்டு அறிவிச்சிருக்கு. மகப்பேறின் போது தாய்மார்களோட இறப்பு சதவீதம் உலகிலேயே மிக குறைவாக கியூபாவில் மட்டும்தான் இருக்கா. உலகிலேயே எச்ஐவி பாதித்த நோயாளிகள் வந்துட்டு கியூபாவில் தான் கம்மியாக இருக்காங்க. 2010 85% மக்களுக்கு கியூபா மக்களுக்கு வந்துட்டு சொந்த வீடுகள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வீடு இல்லாத கியூபன்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. யார் அப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு வந்துட்டு சொத்து வரி கிடையாது, வீட்டு கடனுக்கு வந்துட்டு வட்டி கிடையாது. தொடர்ந்து 40 அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசுகளின் பல்வேறு பொருளாதார தடைகளையும் தாண்டி போதை மருந்துகள் இந்த மாதிரி பெரிய பெரிய பொருட்கள்லாம் இல்லாத இடமா கியூபா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கியூபா அரசு சாதிச்சவில் இது ரொம்ப கம்மியான விஷயம்தான். மேலும் அவருக்கு வந்துட்டு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போக தான் அவர் வந்துட்டு 2016 நவம்பர் 25 நைட்டு 10:30 போல், அதாவது அவருடைய 90 வயதில் வந்துட்டு அவர் வந்துட்டு இயற்கை மரணம் அடைஞ்சிருக்காரு. இப்போ ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்ன சில பொன்மொழிகளை பற்றி பார்ப்போம். இறந்த காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் இடையே மரணத்துக்கான போராட்டம் தான் புரட்சி. கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போயிடும். நீங்கள் என்னை தண்டியுங்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏனென்றால் வரலாறு எனக்கு நீதி வழங்கும். அவர்கள் சோவின் தோல்வியை பற்றி பேசினார்கள். ஆனால் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆசியா, லத்தீன் இந்திய முதலாளித்துவம் வெற்றி பெற்றுள்ளது. இப்போதும் கியூபாவில் வந்து ஒரு வழக்கம் இருக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரிய வகுப்பறைக்கு செல்றதுக்கு முன்னாடி அனைத்து குழந்தைகளுமே ஒருமித்த குரலில் வந்துட்டு ஒரு வாசகம் வந்துட்டு சொல்லுவாங்களா, அது என்னன்னு தெரியுமா? ஆம், எங்களது முன்னோர்கள் கம்யூனிஸ்டராக இருந்தார்கள், நாங்கள் சோவை போல ஃபிடல் காஸ்ட்ரோவை போல இருப்போம் என்பதே. ஆம், அந்த மாபெரும் தலைவரின் ஆத்மா கண்டிப்பாக காட்சியில் கலந்து இவங்க மக்களை எல்லாத்தையுமே வழி நடத்தும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை அந்த ஸ்கூல் பசங்களுக்கு தெரிஞ்சு சொல்லி சொல்லி வளர்த்துட்டு இருக்காங்க.